ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்குதுன்னா, ஏற்கனவே கிடைச்ச காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸு எல்லா ஃபீஸும் பே பண்ணியிருப்போம். அதை எல்லாத்தையும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லா ஃபீஸையும் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்களா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங்க் வந்து, இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் கோர்சஸ் காலேஜஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் திங்க் வந்து, காலேஜஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் டு கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடச்சிருக்கு, ரீஅலாட்மெண்ட்டில் வேறு கிடச்சிச்சுன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ டியூஷன் ஃபீ பே பண்ணுவீங்க, 3000 ரூபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அந்த 3000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு, இந்த 3000 மட்டும் பே பண்ணுவீங்க. இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் காலேஜில். அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்ஸையும் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஓகே, இதே இது நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்குது, ரீஅலாட்மெண்ட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் திருப்பி போய் என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம் இங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்டு கிடைச்ச காலேஜில். ஸோ நீங்கள் இப்போ ரீஅலாட்மெண்ட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும் இல்லையா, அப்போ வந்து இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இது வந்து போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கிடச்சிச்சின்னா, பிஃபார்ம் வந்து முகமத் ஏஜே சதக் காலேஜில் கிடச்சிருக்குது. அவர் வந்து அப்போ 67000 இந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது 67000 பே பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா ஒரிஜினல்ஸுமே வாங்கி வச்சுட்டாங்க, அப்போமே வந்து எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் திருப்பி ரீஅலாட்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் பிசியோதெரபி திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ்ல பிபிடி வந்து அவருக்கு இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ அவர் வந்து 1 இயருக்கு அந்த 67000 தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. ஏன்னா கவர்மெண்ட்ல படிச்சா டோட்டலாவே அந்த கோர்ஸ் முடியற வரைக்கும் ஒரு 20000 தான் செலவாகும். ஸோ இதுல வந்து அடுத்தடுத்த வருஷம் நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. அமௌண்ட் வேணா, என்னுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிபிடி வந்து திருச்சியில பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களை வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் 50000 பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, சீட் கன்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் குறைவா, எங்கிட்ட இவ்வளவுதாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைவா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபீஸ் பே பண்ணுங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல. அதே மாதிரி பே பண்ணும்போது நீங்க உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கும் போதும் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி சப்போஸ் எங்களுக்கு வேற காலேஜ் கிடைச்சா எங்களுக்கு வந்து நீங்க திருப்பி வந்து எனக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கறதையும் கேட்டு கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரொசீட் பண்ணுங்க. ஹோப் உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.